அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்ம சந்தோஷமாக இந்த வருடத்தை தொடங்குகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து எல்லா இதுலேயும் வருஷப்பரப்பு, எல்லாரும் பால் பாயசம், வடை, ஏதாவது ஒரு குழம்பு சாத்திமிது காய் பண்ணுவா. நான் வந்து குடமிளகாவும் தக்காளியும் போட்டு சாம்பார் வச்சு வெள்ளரி பிஞ்சு போட்டு கூட்டு பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் பால் பாயசம், வடையெல்லாம் தட்ட போகிறேன். அதுக்கு அது செய்ய தேவையான பொருட்கள், பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். அந்த ஒரு டம்ளர் பாசிப்பருப்பை பாருங்கள், தனியாக வேக வச்சுருக்கேன். தனியாக வேகிறதுக்கு இப்போ தான் வச்சுருக்கேன். ஏன் தனியாக வேகக்கிறோன்னா, ரொம்ப பாசிப்பருப்பு குக்கரில் வச்சு ரொம்ப குழஞ்சிட்டா இந்த வெள்ளரி பிஞ்சு இது கூட்டு நன்னா இருக்காது. இது பாதி குக்கானவுடனே இந்த வெள்ளரி பிஞ்சு எடுத்து இதில் போட்டு வேக விடணும். வந்து அப்புறம் நல்லா குக்கானவுடனே தேங்காய் அரைச்சி விடணும். நான் வந்து கூட்டுக்கு எப்பயுமே தேங்காய், வரமிளகாய், ரெண்டு சீரகம் வச்சு அரைச்சி விட்டுடுவேன். அதுபோல் அரைச்சி விடணும். குடமிளகாய் சாம்பார், குடமிளகாய், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புளி, உப்பு போட்டு ஒரு நெல்லிக்காய் அளவை விட கொஞ்சம் குறைச்சி எடுத்துட்டுருக்கேன். புளி உப்பு போட்டு ஜலத்தில் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு பருப்பு வந்து குக்கரில் வச்சுட்டேன். நான் குக்கரில் வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ரீம் அடங்கினவுடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து தேங்காவை துருவி வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா செஞ்சுக்கலாம். தேங்காவை துருவி எடுத்துட்டு இந்த கூட்டுக்கு இந்த வெள்ளரி பிஞ்சு பாதி குக்க ஆன உடனே கொஞ்சம் நல்லா பாதி வேகணும். பாதி வெந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வெள்ளரி பிஞ்சு எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா குழஞ்சிட்ட உடனே ரொம்ப உரு தெரியணும். ஃபுல்லாகவே நல்லா குழைய விட்டிங்கன்னா கூட்டு நல்லா இருக்காது. இந்த கூட்டு அந்த வெள்ளரி பிஞ்சுடைய கொஞ்சமாவது அந்த வெள்ளரி பிஞ்சு தெரியணும். அதை மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் எப்பயும் போல் ரசம், மாங்காய் பச்சடி, பால் பாயசம். பால் பாயசம் தான் இன்றைக்கி பெருமாளுக்கு பண்ணுவோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எவ்வளோ கஷ்டத்தில், எவ்வளோ கொரோனா, எவ்வளோ கஷ்டம் வந்து எல்லாத்தையும் மீட்டு நம்மளை பழைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்திருக்க பகவானுக்கு இன்றைக்கி நன்றி செலுத்திட்டு, இனிமே வர வருடங்கள் எல்லாம் நம்ம கஷ்டம் இல்லாமல் நம்மளை எல்லா மக்களையுமே சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும் வச்சுக்கணும்னு நம்ம இன்றைக்கி பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாத்தையும் நம்ம பண்ணுவோம். இப்போ நான் தேங்காவை வந்து துருவி எடுத்துக்கிறேன். இந்த பாருங்கள், இது பாதி கொஞ்சம் நல்லா வெந்துடுது. பாசிப்பருப்பு பாதி அரை வாசி வெந்த உடனே இதை போட்டுக்கணும். நல்லா அலம்பி நான் நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோடு சேர்ந்து இது கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் ஜலம் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஜலம் விட்டுருக்கேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும். சீக்கிரம் வந்து வெந்துடும் வெள்ளரி பிஞ்சு. அதனால் கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கோங்க, நிறைய விட்டுக்க வேண்டாம். இது மாதிரி தமிழ் வருஷம், இந்த வருஷத்தினுடைய பெயர் என்னென்னா சுபகிருது வருடம். நம்மளுக்கு எல்லா சுகங்களையும் இந்த வருடம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு இந்த வருஷத்தை முதல் நாள் அடியெடுத்து வைப்போம். இங்கே பாருங்கள், பருப்பு நல்லா சாம்பார் கோசரம் பருப்பு வச்சுருந்தேன். நல்லா குக்காக எடுத்து இது பண்ணி சாம்பாருக்கு ரெடி பண்ணலாம் நம்ம. இங்கே பாருங்கள், தேங்காய் துருவி எடுத்துட்டேன். நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டரை மிளகாய், ரெண்டு மிளகாய்க்கு போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் எடுத்துட்டுருக்க அளவுக்கு மூணு மிளகாய் போட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், சீரகம், தேங்காய் எடுத்துக்கிறேன். நல்லா இதை மைய அரைச்சிட்டணும். நல்லா நைஸாக இதை அரைச்சிடணும். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுருக்கேன் பாருங்க. நல்லா
நான் அரைச்சி எடுத்துட்டேன். நான் இந்த பாருங்கள் ஆனால் நான் ஈஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது எனக்கு கொஞ்சம் குக் ஆனவுடனே நம்ம அதில் சேர்த்துடலாம். நம்ம அதுக்குள்ளே குடமிளகாய் சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதை பாருங்கள் சாம்பார் பண்ணுறதுக்கு இந்த வாணல் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த வாணல் போட்டிருக்கேன், இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுருக்கேன். இதை வந்து கூட்டுக்கு தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல எடுத்து வச்சுட்டுலாம் தனியாக. அதுக்கப்புறமா சாம்பாருக்கு வந்து என்னென்ன பண்ணுறதுன்றத நான் சொல்கிறேன். கூட்டு குவிச்சுட்டுருக்கு, எண்ணெய் காயறது. கூட்டுக்கு கொஞ்சோண்டு கடுகும் சீரகமும் கருவேப்பிலையும் தாளித்து எடுத்துக்கோங்க. பாருங்க கடுகு வெடிக்கிறது. ரெண்டு சீரகம் போட்டுக்கோங்க, ஏன்னா வாசனையாக இருக்கும். ரெண்டு சீரகம் போட்டுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா கருவேப்பிலையை வாஷ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா கூட்டு வாங்காமல் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இதை தாளிப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த தாளிப்பை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நிறைய எண்ணெய் இருக்குது. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்குன்னா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெந்தயம் வந்து நல்லா கருப்பாகும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். இப்போ குடமிளகாயை சேர்த்துக்கிறேன். குடமிளகாயை சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கணும். ஸோ இதை நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்து வதக்கி நல்லா வதக்கிட்டாங்க. நல்லா வதக்கிடலாம். நான் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கிறதால நான் பருப்புலேயே வந்து கட்டி பெருங்காயத்தை வந்து எங்கள் கூட்டு ரெடியாகிட்டே இருக்கு. ஏன்னா பச்சடி கேட்டேன், பச்சடி பண்ணலாம், கொஞ்சமாக பச்சடி பண்ணிக்கலான்ட்டு மாங்காய் பச்சடி கேட்டேன். பொறுமையாக நிதானமாக பண்ணணும். லேட்டானாலும் பரவாயில்ல. நம்ம வந்து நல்லா பார்த்து பார்த்து பண்ணால் தான் சமையல் வந்து ஒரு ஒரு கலை மாதிரி. அதை வந்து ரசித்து பண்ணணும். ஏன்னா நான் வந்தேன் கடமைக்கு சமையல் பண்ணுறேன் அப்படின்னு சமைச்சிட்டு சாப்பிடுங்க சாப்பிடாட்டி போங்கன்னு வைக்காமல் நம்ம வந்து எல்லோரும் நல்லா நம்ம பண்ணுறத சாப்பிடணும். விரும்பி இன்னும் கேட்டு சாப்பிடணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும். அதை மாதிரி வந்து நம்ம சமையல் பண்ணணும். அப்போ நம்ம வந்து அதை வந்து ஆத்மார்த்தமாக அந்த சமையலை வந்து ஏற்றுண்டு நல்லா இருக்கணும், எல்லோரும் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சி பண்ணால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிட்ட அப்புறம் அதுக்குள்ளேயே நம்ம புளி வந்து கரைச்சி இதெல்லாம் வடி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் புளி ஜலம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா கொதி வரட்டும். நான் சாம்பார் பொடி தான் போட போகிறேன். சாம்பார் பொடி வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் பொடி தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். பாருங்கள் கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடியாகிடுது. இப்போ வந்து நம்ம வந்து தேங்காவை வந்து இதில் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்துடலாம். கூட்டில் சேர்த்துடலாம்.
இந்த பாருங்க ஜார் அளம்பி நல்லா சேர்த்துட்டேன். அதில் நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த பாருங்க நல்லா கொதி வந்துடுது. இப்போ நம்ம வந்து இந்த சாம்பார் பொடி போடலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். இப்போ எனக்கு வந்து 3 ஸ்பூன் போகும். காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் போட்டுட்டு தேங்காய் கூட கொஞ்சம் அரைச்சி விடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தேங்காயும் சாமான்லாம் வச்சுக்கிறோம். அரைச்சி விடலாம். மேலுக்கு கொஞ்சம் அரைச்சி விடுறதா இருந்தால் நம்ம அரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்கிறது. பொடி போட்டு அந்த பொடி வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறமா பருப்பு சேர்த்துக்கணும். பாருங்கள் இப்போ நான் பருப்பு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கிறேன். பருப்பு போட்டு நல்லா கொதி வரணும். சாம்பார் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் கரெக்டாக இருக்காது அப்படின்ட்டு. கூட்டு வர ரெடியாகிடுது. பாருங்கள் நான் தாளிப்பு எடுத்து வச்சுருந்தல அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாம். பாருங்கள் சாம்பார் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கூட்டுக்கு கொஞ்சம், சாம்பாருக்கு கொஞ்சம், ரெண்டுத்துக்கும் சேர்த்துக்கலாம். நல்லா சாம்பார் திக்காகட்டும். திக்காரவளும் கொதிக்கட்டணும்னா இறக்கிண்டுலாம். நம்ம இப்போ கூட்டை இறக்கிண்டுலாம். சொன்ன மாதிரி பாருங்கள் அந்த வெள்ளரி பிஞ்சு குழையக்கூடாது. ஃபுல்லாக நான் எப்படி கட் பண்ணியிருக்கனோ அந்த சைஸ் தெரியணும். இப்போ தெரியறது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு. இதை மாதிரி தான் குக் பண்ணணும். அப்போ தான் வெள்ளரி பிஞ்சு கூட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப குழைய விட்டு அந்த காய் உருவே தெரியாத மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் நிறைய நல்லா சமைக்கிறவா தான் இருக்கும். நான் வந்து என்ன மெத்தடில் பண்ணுறனோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் கூட்டை இறக்கின்றேன். சாம்பாரும் ரெடியாகிடுத்து. சாம்பாரும் ரெடியாகிடுத்து அரைக்கலாம். நம்ம நான் வந்து இதோட வந்து மாங்காய் பச்சடி சாத்தி மிதி ரெண்டுமே பண்ணியிருக்கேன். என்னால் வந்து வீடியோ கவர் பண்ணி எடுக்க முடியல. ஸோ வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் வடை பாயசம் தான் பண்ணணும். பருப்பு வடை தட்டி பால் பாயசம் பண்ணுவோம் இன்றைக்கி. அது ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள் குழம்பு நல்லா திக்காயிடுது. இப்போ குழம்பு நம்ம இறக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் குழம்பு இறக்கின்ட்டேன். என்னென்ன சமையல் பண்ணியிருக்கேன்றதை காமிக்கிறேன். நான் வந்து குடமிளகாய் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். முன்னுக்கு பருப்பு இலைக்கு விட பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் வெள்ளரி பிஞ்சு கூட்டு பண்ணியிருக்கேன். நான் ரசம் வச்சுருக்கேன். வந்து இனிமேல் தான் வந்து அரிசி அப்பளம் பொரிச்சுட்டு பருப்பு வடை தட்டி பால் பாயசம் பண்ணேன். அதை நான் வந்து பால் பாயசம் வந்து நெய்வேத்தியம் பண்ணுறேன். சாமான்லாம் வச்சுக்கிறோம். அரைச்சி விடலாம். மேலுக்கு கொஞ்சம் அரைச்சி விடுறதா இருந்தால் நம்ம அரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்கிறது. பொடி போட்டு அந்த பொடி வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறமா பருப்பு சேர்த்துக்கணும். பாருங்கள் இப்போ நான் பருப்பு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கிறேன். பருப்பு போட்டு நல்லா கொதி வரணும். சாம்பார் நல்லா கொதிக்கும் போதே உங்களுக்கு அந்த வாசனை வரும். எல்லாமே உப்பு புளி காரம்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா பண்ணும்போதே அது வாசனையாக இருக்கும். எந்த ஒரு சமையலுமே அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் கரெக்டாக இருக்காது அப்படின்ட்டு. கூட்டு வர ரெடியாகிடுது. பாருங்கள் நான் தாளிப்பு எடுத்து வச்சுருந்தல அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாம். பாருங்கள் சாம்பார் கொஞ்சம் கொத்தமல்லி தரேன். கூட்டுக்கு கொஞ்சம், சாம்பாருக்கு கொஞ்சம், ரெண்டுத்துக்கும் சேர்த்து.
நல்லா சாம்பார் திக்காகட்டும். திக்காரவலும் கொதிக்கட்டணும்னா இறக்கிண்டிடலாம். நம்ம இப்போ கூட்டை இறக்கிண்டிடலாம். சொன்ன மாதிரி பாருங்கள், அந்த வெள்ளரி பிஞ்சு குழையக்கூடாது. ஃபுல்லாக நான் எப்படி கட் பண்ணியிருக்கனோ அந்த சைஸ் தெரியணும். இப்போ தெரியறது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு. இதை மாதிரி தான் குக் பண்ணணும். அப்போ தான் வெள்ளரி பிஞ்சு கூட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப குழைய விட்டு அந்த காய் உருவே தெரியாத மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் நிறைய நல்லா சமைக்கிறவா தான் இருக்கோம். நான் வந்து என்ன மெத்தடில் பண்ணுறனோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், கூட்டை இறக்கின்றேன். சாம்பாரும் ரெடியாகிடுத்து, சாம்பாரும் ரெடியாகிடுத்து அதை அரைக்கலாம். நம்ம அதை நான் வந்து இதோட வந்து மாங்காய் பச்சடி சாத்தி மிதி ரெண்டுமே பண்ணியிருக்கேன். என்னால் வந்து வீடியோவை கவர் பண்ணி எடுக்க முடியல. ஸோ வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். மோஸ்ட் வடை பாயசம் தான் பண்ணணும். பருப்பு வடை தட்டி பால் பாயசம் பண்ணுவோம் இன்றைக்கி. அது ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்க, குழம்பு நல்லா திக்காயிடுத்து. இப்போ குழம்பு நம்ம இறக்கி, இதை பாருங்கள் நான் என்னென்ன தளிகை பண்ணியிருக்கேன், சமையல் பண்ணியிருக்கேன்றத காமிக்கிறேன். குடமிளகாய் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். முன்னுக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். வந்து கூட்டு வெள்ளரி பிஞ்சு போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன். ரசம் வச்சுருக்கேன். இனிமேல் தான் நான் வந்து பருப்பு வடையும் பால் பாயசமும் பண்ணணும். அந்த நெய்வேத்தியத்தில் பருப்பு வடையும் பால் பாயசமும் காமிச்சிடுவேன். எல்லோரும் சாப்பிட வாங்க.